ஹாய் நண்பா, வெல்கம் டு கிறிஸ்டின் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பராக டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். என்ன டெக்ஸ்ட்னா, உங்களோட மொபைல் இருக்கிற நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு வந்து பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதே வந்து டெக்ஸ்ட் மெசேஜோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கனா உங்களோட பிடிச்ச உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை, ஆக்டர் ஃபோட்டோஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செட் பண்ணுங்கிற இந்த வீடியோ மூலம் தப்பறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பற்றி ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நண்பா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மெசஞ்சர் காலர் எஸ்எம்எஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஷன் இருக்கும், அந்த பர்மிஷன் நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. எகைன் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கப்புறம் வந்து மெசஞ்சரோட எஸ்எம்எஸ் வந்து செட்டு டிஃபால்ட்டாக செட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், செட்டிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் டாப் கார்னு பார்த்திங்கன்னா தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தீம்ஸில் வந்து ஒரு லாட் ஆஃப் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தீம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை அப்ளை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை, ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்கள். அப்ளிகேஷனோட தீம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜோட ஸ்டைல் கொடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெசேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டிசைனாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக வந்து அப்ளை ஆகிற செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மெசேஜோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு பிளைன் டிசைன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் பிடிச்சதான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் ஸோ அந்த ஃபோட்டோக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் அந்தளவுக்கு ஸ்க்ராப் பண்ணுங்கள். கொடுத்துக்கப்புறம் மேலே டிக் பார்க்கும், அந்த டிக் கொடுத்துருங்க. எவ்வளோ டிசைன் வேணுமோ எவ்வளோ ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மேலே டிக் பார்க்க டிக் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதோட ஒரு பிரைட்னஸ் அதாவது அது எவ்வளோ வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்க சரிங்களா. செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்ளைன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் வந்து அப்ளை ஆயிரும் சரிங்களா. இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.